பர்சை திறந்துட்டேன்னா அந்த சிவப்பு நோட்டு இப்போ காணலை, ஏன்னா எல்லாம் கருப்பு பணமாக உள்ளே இருக்கு. சிவப்பு நோட்டு வரல இல்லையா, கடைக்கு வருதா? வரல. எல்லாம் மந்திரி மாதிரிலாம் கெட்டு கெட்டா வச்சுருக்கேன். ஒரு நாள் மோடி ஒத்த சமுட்டிச்சு மட்டும் போகிறேன், 2000 ரூபா நோட்டு அவ்வளோ சொல்லிய முடியும். சோழி முடிஞ்ச பக்கம் அவருக்கு தெரியாதா, 1000 ரூபாயே இந்த பாடு படுத்தினவர் 2000 ரூபா விட்டுக்கிட்டா தேடுவார். அவர் வெளிநாட்டுக்காரன் கால் வச்சிருப்பானே, வேகமாக போயிட்டு இருக்க ஒரே மனுஷன், அந்த ஒரு மனுஷன் தான். அந்த ஒரு மனுஷன் இருக்கிறனால தான் நம்ம இந்து தர்மம் காப்பாற்றப்பட்டிருக்கு. நான் ஒன்று அரசியல் பேசுறேன், நம்ம நாடு நம்ம பிரதமர் நம்ம பாராட்டலாம், வேற எவையா பாராட்டுறோம். யோசிச்சு பாருங்க, அவருக்கு விஷயம் தெரியும். எப்படி 2000 ரூபா நாட்டில் இல்லை, ரிசர்வ் பேங்க் சொல்லிச்சு இவ்வளோ நோட்டு வெளியிட்டுருக்கோம், இவ்வளோ நோட்டு வரல. ஓகே, அப்போ ஒரு நாள் கப்பு நமக்கு போகிறாரு. அப்போ அவ்வளோ 2000 ரூபாயும் முடிஞ்சு யாருக்கிட்டையாவது இருக்குன்னா தந்துருங்க, இல்லைன்னா நம்ம அம்மைக்கு கோவரம் கட்டணமாக கொண்டு கொடுத்துருங்க. ஆமாம், 2000 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு இல்லைன்னு மாட்டிக்கப்படாது. அம்மைக்கு கோவரம் கட்டணும், கொடி மரம் வைக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. இனி அடுத்த தடவை இதெல்லாம் பெரிய கூரை போட்டு ஒரு கல்யாண மண்டபம் கட்ட வேண்டியா இருக்குது. ஆமாம் ஆமாம், நம்ம முத்தாரம்ம பேரில் இல்லை, ஒரு பெரிய மகால், பெரிய மகால். ஆமாம், உறுப்பினர்கள் அவ்வளோ கல்யாணம் காட்சி எல்லாம் அங்கே தான் அவ்வளோ சிறப்பு நடக்க போகுது. அதனால 2000 ரூபா நோட்டு வச்சுருக்கோம்ல, கொடுத்துரு சேர்க்காத. நாக்கு ஒரு நாளும் பொய்யா போனது கிடையாது. என்னையா இல்லை எங்கேயும் கொடுக்கமல்னா என்கிட்டயாவது தந்துருங்க, நான் கிட்ட ஒரு கோயில பார்த்துக்கிடுவேன். யோசிச்சு பார்த்துக்காங்க, நாடு அப்படி போயிட்டு இருக்கியா? அப்படி அதை 2000 ரூபா இல்லை, அடுத்தால 500 ரூபா அதை எடுத்துருவான், அடுத்தால ஒன்று, அடுத்தால விட்ருவோம், அடுத்தால ஒரு பச்சை நோட்டு அதையும் விட்டுருவான், அடுத்தால ஒரு ரோஸ் கலர் ஒரு மாதிரி கிளிப் வச்சா அதையும் விட்டுருவான். லாஸ்ட்டில் இத்தனை ஒரு 10 ரூபாய் எடுப்பான். சாமி இந்த 10 ரூபாய் வச்சு ஃபைனான்ஸ் கம்பெனியாக வைக்க போறாரு. கொடுத்தாலும் குறையாம கொடு, குறையாம கொடுன்னா நிறைய அள்ளி போடுற மனசுல குறை இல்லாம கொடு. நீ 1000 கொடுத்திய, 500 கொடுத்திய, சிரிச்ச முகத்தோட இறைவா என்னோட மகன் நிறைவா கொடு, கொடுக்கணும். அதை விட்டுட்டு அதெல்லாம் பழகணும் அக்கா. ஆமா, சாமி தொப்புல நிறைய பழக்கடம். சுருள் வைக்கிறது ஐயா வழியில ரொம்ப நம்பர் ஒன். அவர் பழக்கொலை கேட்பார், இந்த அம்மா பின்னால தான் நிற்கும். அந்த பழத்தார் என்ன விலை? 300 ரூபா. உடனே இவன் இங்கே பார்த்து ஒரு பிடுங்கு பிடுங்கிடுவான். அவர் இப்படி அடுத்தால 800, அது 250 ரூபா. அப்புறமும் ஒரு பிடுங்கு. கடைசியில் ஒரு வார்த்தை, சாமியா தூங்க போறாரு. போச்சுடா, இதுக்கு ஏன் வைக்கணும்? நாங்க இது சாமியா சாப்பிட போறாரு அப்படின்னு சொன்னா நாடு உருப்படும். நம்ம எல்லாம் நியமித்தல் தான். அப்ப சாப்பிடல, ஏற்பது பற்பச்சரிசி இருப்பது பால் நீராக, ஏற்பது பால் பச்சரிசி. ஆனா அவர் தரத்துல ஒரே ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தான் நிறைய வைக்கணும். அவருக்கு 1 பானம் பாலுன்னா அங்க 21 பானம் பால வைக்கணும். அங்க அவருக்கு 1 தேங்காய்னா இங்க 21 தேங்காய் வைக்கணும். அங்க 1 விடலன்னா இங்க 21 விடலை வைக்கணும். உடனே நம்ம ஆள் சொல்லுவான், எதுக்கு அந்த வழிபாடு, அதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டுவான். இல்லை, அவரு தான் அவருக்குன்னே ஏவல் சிவாய் மாற கொண்டு வந்திருக்காரு. அவன் சாதாரணமானவனா? ஏ, ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தவன் தெரியுமா? ஆமா, வாடான்னா வருவான். அக்காச்சி மலை கடந்து, மலை கடந்து சுடையாண்டி ஓடி வர, ஓடி வர அந்த சூழப்பாடி தங்கி. Yeah.
வெள்ள வெட்டி கொடுங்க ஐயா. கொஞ்சம் நாமம் கொடுத்து தண்டி கொடுங்க ஐயா. அண்ணா மக்கா அவனதான் வசக்கி தீல போட்டு மரவரப்படுத்து என் வலது பக்கம் இருமக்கா. என் பிள்ளைங்க உனக்கு இப்பதும் தருவாங்க. எந்த குறையா இருந்தாலும் ஓடி போய் அவர்கள் குறை நிற்கும் ஏவல் சிவாயினி தான். ஐயா உண்டு ஐயா. மத்த படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் இருக்குன்னா ஐயா வழி எது? இந்து மதத்தின் அங்கம் இல்லாமலா இருக்கிறான் ஐயா வழி? இந்து தர்மத்தின் அங்கமே மாற்றமே கிடையாது. ஆமா எல்லாரும் படைப்பாங்க தனி வழி. கடைசியில் எங்க போயிருவாங்கன்னா எங்க தாத்தா செத்து போறது உள்ள வச்சிருக்கணும். உங்க தாத்தா கும்பிடுங்க அப்ப என் தாத்தா கும்பிடுதாமே. அதானே கணேச உங்க தாத்தா கும்பிடுதாமே. யாருக்கும் தாத்தா இல்லமாக்கா. உலகத்தின் ஒரே இறைவன் நாராயணனுடைய 10வது அவதாரம் ஐயா வைகுண்டம் என்பதே. இது அப்படி வாங்கி அடிக்கணும்னா அதுக்கு 3 பேர் மறைச்சிருக்காங்க. மயாதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் ஐயா பாத்துக்குவாரு. அந்த சிறப்பை யார் தரும்? ஐயா தருவாங்க. அதுல மாற்றம் என்ன இருக்கிறது? சரியா? ஆமா உங்கள் மத்திலே ஒரு சின்ன சேஞ்ச். ஹலோ ஏத்தி வைமக்கா. யூடியூப்ல எல்லாம் இப்ப ஏகப்பட்ட ரசிகர்களை சுமந்து இருக்கிற ஒரு பாட்டு. ஏன்னா இப்ப சிடி எல்லாம் போட முடியாது. ஒரு 10 பாட்டு போடுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாயிருக்கு. அப்புறம் யாரும் வாங்குறது இல்லை. அப்புறம் இப்பப்போ வருஷத்துக்கு அங்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு யூடியூப் பாட்டாக போட்டு விட்டுருது. அதில் ஒரு பாடல் இன்னைக்கு யூடியூப்பில் ஐயாவுடைய மக்கள்லாம் ரொம்ப ரசிக்கிற ஒரு பாடல் ஐயா உண்டு. அழகு 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 நாதன் அழகா அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு பதியூர் பதிநாதன் திருமேனி அழகு தர்ம வனப்பதியில் வீற்றிருக்கும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு தந்து சிறப்பாய் நடத்தி தரும் குணநாதன் அழகு மாலவன் கருணையுடன் மங்கள விளக்கேற்றி தேகத்தை அறிய வைக்கும் நாதன் அவன் அழகு பள்ளி அறை கொண்டியவன் அழகு மாங்கடம் பரந்தாமன் பாதமலர் அழகு பள்ளி அறை கொண்டியவன் அழகு மாக்கடல் பரந்தாமன் பாதமலர் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு கரிதனையே அம்பு கனை தொடுத்து அறிவாய் நீக்கிடும் ஆகமமும் அழகு அழகு வெள்ளை குதிரை ஏறி வீற்றிருக்கும் அழகு அழகு வெள்ளை குதிரை ஏறி
அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு வருகின்ற சுருள் ஏற்று வடுமை தந்தருளும் வைகுண்டரின் அழகு இந்திர வாகனத்தில் எழுந்தருளும் அழகு இந்திர வாகனத்தில் எழுந்தருளும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு தர்ம வனப்பதியில் வீற்றிருக்கும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு ஐயா கொடுத்த ஒரு அற்புதம் இந்த வேளையில அம்மா சாட்சியா சொல்றாங்க குழந்தை பேர் அரித்ரா நல்லா கைதட்டி வாங்க ஐயா கிட்ட கேட்ட தருவாருமா ஆமா ஒரு தடவை போனோம் கிடைக்கல ரெண்டு தடவை போனோம் கேட்கலாம் நீ இந்த சாமியை கும்பிட்டதுக்குன்ட்டு போயிருவான் நமக்கு அந்த மாதிரி பயிலும் தேவையே இல்லை ஆமா தந்தாலும் தர விட்டாலும் ஐயா தான் தந்தவரும் நல்லவர் இப்படி பிறந்த பிள்ளையே நிருபதனாரதனுடைய மகளை ஏழு பேரை கட்டி கொடுத்து பிள்ளை பெற்று பெருகி வாழ்ந்த அந்த சான்றோர்குல கண்மணிகள் தான் பூமியில பிள்ளைகள் பெற்று பெருகி வாழ்ந்த அந்த தேவகுலம் வேறு யாரும் அல்ல இதோ அரங்கத்துக்குள் அடைபட்டு கிடக்கிற நீங்கள் தான் அந்த ஐயா உண்டு ஐயா டைம் போயிட்டே இருக்கு டக் டக் முடிச்சுட்டுமா அப்ப நல்லா இருக்கும் அதானே மக்கா யாரும் வெளியில போகாதபடிக்கு அம்மா மாரியம்மா மாரிய பொழிஞ்சுக்கிட்டே இருக்கான் வெளியில போனா நினைஞ்சுக்கிட்டு தொப்பு தொப்பல போனோம் அது எதுக்கு இருமக்கா ஆமா பிளான் பண்ணி அம்மா அடிக்கிறான் ஆமா அம்மா சும்மா அடிக்கல சும்மா இடையில போனா நினையும் அது எதுக்கு கச்சேரியும் முடிச்சுட்டு போமே இரு ராமச்சந்திர ஐயா சரி தானே தெய்வம் எதையும் காரணத்தோடு தான் மக்கா செய்யும் நிச்சயமா காரணம் இல்லாம செய்யவே செய்யாது அந்த ஆண்டவன் நினைச்சா அங்க இருக்க அங்க தூக்கி போடுவோம் அங்க இருக்க அங்க தூக்கி போடுவோம் எல்லாத்துக்கும் மேல போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான் அவன் நினைக்கிறது நாடி வந்தே அட்டமல்ல அரைக்குள் பூந்தொழித்து இனி ஆடாமல இருந்து அறிவு சொல்லி வாமகனே ஏழு பிள்ளைகள் பெத்த பிள்ளைகள் தான் அந்த பூமியில பிறந்திருக்கிறீங்க அந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு தேவையில்லாத ஒண்ணு பிறந்துச்சு அந்த குரோணியுடைய கடைசி துண்டு அதுதான் கலியே அந்த கலியே பல கோடி வரங்களை கேட்டான் இரணியனாவது சாப்பிடாதுங்கிறதுக்கு வரத்தை கேட்டான் ராத்திரி சாப்பிடாது பகல சாப்பிடாது வீட்டுக்குள்ள சாகப்படாது வெளியில சாகப்படாது மனுஷன் உண்டு பண்ணி வந்த ஆயுதத்தால சாகப்படாது மிருகத்தால சாகப்படாது மனிதனால சாகப்படாது ஆகாயத்துல சாகப்படாது பூமியில சாப்பிடாது இப்படி எல்லாம் கேட்டான் அவன் அப்படிதான் வரேன் கேட்டான் ஆனா அப்ப அவனையுமே சொடக்கு போட்டு சோழிய முடிச்சுட்டான் அவன் ராத்திரியும் பகலையும் வேண்டான்னா ஐயா அந்தி கருக்கல்ல வந்தாரு சூரியன் அஸ்தமிச்ச ஒரு பத்து நிமிஷம் பட்டக்குன்னு ஓட்டியிருந்தார் ஆமா மனுஷன் வேண்டாம் முருகன் வேண்டாம் ரெண்டும் சேர்ந்து நரசிம்மமா வந்தார் ஆமா வீட்டுக்குள்ள இல்ல வெளியிலும் இல்ல பிள்ளைய தூக்கி ஓங்கி அடிச்சு தூக்கி போட்டு எட நடையில போயிருந்த
ஆகாயத்துல பூமியில மடியில போட்டு கழிச்ச. அதனாலதான் அம்மையா இருக்கட்டும் அப்பனா இருக்கும் வாசல் நடையில உட்காரப்படாதுங்க. நடையில உட்காரப்படாது. நடை வாசல் நடை யாருக்கு சொந்தம் தெரியுமா? நம்ம அப்ப நரசிம்மனுக்கு சொந்தமானது. அதனால்தான் வாசல் நடை எப்பவும் புனிதமா இருக்கணும். ஆமா, இப்ப நடையில யாரு பின்னால வைக்கிறா? எல்லாம் மூணு கம்போட சரி, கீழே கம்பே கிடையாது. கீழே கம்பே கிடையாது. முன்னெல்லாம் நாலு கம்பு வச்சுதான் நம்ம ஆள் நில விடுவாங்க. நாலு கம்பு தான் வச்சு விடணும். தலை வாசல் நில நாலு கம்பு தான் இருக்கணும். அது கிரானைட் அப்படி போற பணம் அப்படியே சர்றன்னு வெளியிலயும் போயிடும். அப்படியே போயிடும். அதனால தலைவாசு நாலு கம்பு வைக்கணும், ரெட்டை கதவா போடணும், நல்ல புத்தளை போட்டு வச்சு பூட்டணும். அதையா சாஸ்திரம். இப்ப நம்ம எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேன். சாஸ்திரமா அதுவும் மண்ணாங்கட்டியா எல்லாம் அந்த பகுத்தறிவு பேர்ல அஞ்சாற நாய்ங்க அலைஞ்சு திரியுது பேருங்க. அதுங்க செய்யற வேலை என்ன செய்யறது? நாட்டை போட்டு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. போட்டு போட்டு நாடு அப்படித்தான் போவோம். அதெல்லாம் கண்டுக்கப்படாது. சாமியார் மாதிரி பேசினா உடனே பாத்தியா சாமியார் அரசியல் பேசிட்டேன். அரசியல் நாசமா போகும்போது சாமியார் மாதிரி தான் வெளியில இறங்க வேண்டிய நிலைமை இருக்கு. என்ன செய்யுது? வைகுண்ட சாமியார் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தானே எழுத்தாரு. அதான் அவர் எழுத்தனால தானே இன்னைக்கு ஐயா உண்டு. அதனால என் மக்களே, எல்லாம் இறைவனுடைய செயல், அதுல மாற்றமே கிடையாது. அந்த நீசம் யாரோ இல்ல. இவன் பல கோடி வாரன்னு கேட்டான், ஒன்னு ரெண்டு வரம் இல்ல, என்னென்ன வரங்கள்? வெள்ள வரம் வெள்ள வரம் தாரும் சிவனே, தாரும் சிவனே, வெள்ள வரம் வெள்ள வரம் தாரும் சிவனே, தாரும் சிவனே, வீரிக்க மரணமும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, மரணோட வெண்ணீரும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, அண்டனறிந்தம் பிறப்பும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, மாயவனார் வெண்மூடியும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, உயவனார் சக்கரமும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, வீரிக்க மரணமும் கோல் மூட்டிடே, கோல் மூட்டிடே, குடியடிக்கும் மரணமும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, கூடுவாய குண்டவரமோ குண்டவரமோ, கருமானதையும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, மந்திரமும் தந்திரமும் மாய்மாலமோ மாய்மாலமோ, அந்த வகையானதையும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, அந்த கர்மம் எத்துடனே நாடு அளவே, நாடு அளவே, அந்த காளி வெள்ளவரம் தாரும் சிவனே, தாரும் சிவனே, அறிவைகள் அத்தனையும் வண்ணமுடனே, வண்ணமுடனே, கொல்ல வரம் வெல்ல வரணும் அவ்வளவு வரத்தையும் வாங்கினா ஏமா எந்த ஆயுதத்தும் மனுஷனை போல எடுத்துட்டு அவ்வளவு வரத்தோட வாங்கிட்டு வந்தானே. அந்த கொடுநீசனை நாராயண ஒரு பண்டார வடிவத்துல போய் கேக்குறார், அடே நீசா என்ன இவ்வளவு வரம் வாங்கிருக்கியே, எனக்கு கொஞ்சம் கொடுறான். ஆதி கையில் ஆயத்திலிருந்து பல கோடி வரங்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய நான் நிராயுதபாணியை உன்னோடு சண்டையிட்டால் என்னுடைய மனைவி ஆகிய கலிச்சானவள் என்னை பார்த்து நகைப்பாய். நன்றாக நினைவில் வைத்துக்கொள், என்றைக்கு ஒரு அகிம்சைவாதியை, ஒரு ஆயுதம் இல்லாத நிராயுதவாணியை, ஒரு சாதுவை, ஒரு காவி கட்டிய பண்டாரத்தை நீ தொட்டு அடிக்கிறாயோ அன்று நீ அழிவாய், நீ மற்ற வரமும் அழியும். இது சத்தியம். அவன் 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 அவனால மாளணும். அதான் அதனால்தான் பண்டாரங்களை திட்டப்படாது, பண்டாரத்தை அடிக்கப்படாது. இப்ப எல்லாம் பண்டாரமா தான் அடி வாங்குறான். ஒரே தான் பின்ன பண்டாரமும் பண்டாரமா இருக்கணும் இல்லையா? எங்கள் ஊர்லாம் ஒரு மூணு பண்டார பயில போயிருக்கேன். வாலிய பயில உங்கள் வீட்டில் செய்வன இருக்குங்கிறது ஐயாவளிக்காரன் எவன் ஒருத்தன் வீட்டில் வந்து தர்மம் கேட்கும்போது உன் வீட்டில் செய்வன இருக்கு மண்ணாங்கட்டி இருக்குன்னு சொன்னான், உடனே அவனை போலீஸில் ஃபோன் பண்ணி கொடுத்து லாக்கப் பழச்சு சோழியை முடிச்சு. ஆமாம், எங்கள் அப்பா மந்திரவாதியெல்லாம் சொல்லல, மந்திரமோ நானானே, அருந்து மொழி நானானே, மந்திரமோ நானானே, தந்தே நல்லோ தந்தே நல்லோ, சத்திரமோ நானானே, சத்திரமோ நானானே.
கள்ள நானேன் வெள்ள நானேன் அரணத்தை யார் அறிவான் ஆனானேன் பெண்ணானேன் அடங்காதே சொரூபமானேன் நிலை ஆக நாராயணன் அந்த கலி அழியினா என்ன செய்யணும் ஒரு பண்டாரத்தை அடிக்கணும் ஒரு பண்டாரத்தை அடிக்கணும் இப்ப உள்ள பண்டாரத்தை தொட முடியுமா என்னெல்லாம் யாசனா விட்டுருத்தி எடுத்தா அப்போ அதுக்காகத்தான் நாராயணன் பண்டார வடிவத்தில் இந்த கலி அழிப்பதற்காக வந்தாரே என்று ஒரு குடும்பத்துக்காக இறைவன் வரவில்லை கலி அழிக்க சாதுவாக வந்த ஒரே கடவுள் ஐயா நாராயண வைகுண்ட சுவாமி என்பதே உண்மை மக்கா கொரோனா காலம் சும்மா கிடந்தேன் ஐயாவளியில் நிறைய பாடிக்கிட்டு இருக்கும்போது தேவாகிட்ட ரொம்ப நானும் தேவா கொஞ்சம் ஒரு காலத்தில் அவர்கிட்ட சினிமா பாட்டு வாய்ப்பு கேட்கும்போது தராது இந்த குரல் நல்ல இல்லைன்ட்டார் அப்புறம் காலம் கடந்து நல்ல சாமி நட்பு நானும் பிறகு சாமி பாடவாங்கன்னார் நான் போகலை அப்போ ஒரு சாமியார் பாட்டு பாடுவோமேனு ஆலயமா ஆலயம் மருவத்தூர் ஆலயம்னு பாடி விட்டேன் அது கிராஃபிக்ஸ் நான் பாடினது சாமி தொப்பில் ஒரு நீல ஸ்கிரீனுக்குள்ளதான் அதை வீடியோ பண்ணி கொண்டு போட்டான் சாமி தோப்பு தெருவில் திருவிழா பதினோரு நாள் அந்த டிவியை திரை கட்டி அந்த பாட்டு ஒளிபரப்பப்பட்டது ஏன்னு சொன்னோம் பார்த்தியெல்லாம் உங்கள் ஐயாவளி சிவச்சந்திரன் எந்த சாமியை பற்றி பாடியிருக்கான் பார்த்தியா அவ்வளோ பேரும் எனக்கு வீட்டுக்கு வந்து துஷ்டி விசாரித்த மாதிரி தான் ஐயா நீங்களா பாடுறீங்க ஐயா நீ அன்னைக்கு தான் அகில திரட்டு நமக்கு மனப்பாடம் ஏன்னா சின்ன வயசுலேயே ஆர்மேரி தங்கங்கெல்லாம் கடந்து படித்தேன் நம்ம அகில திரட்ட அப்படியே தூக்குனேன் உள்ள பத்திரகாளி இருக்காடா பத்திரகாளி இருக்காடே அப்ப பத்திரகாளிகிட்ட தானே பிள்ளைய கொடுத்துருக்கிறான் அந்த வரலாற்றை அப்படி தூக்கி போட்டு இப்படி பாடுறதுதான் ஐயாவளி சமுதாயமே அப்படியே ஏன் நம்ம அகில திரட்டல அம்மா இருக்காடா ஏவல் சிவாய் மாதிரி இருக்கான் சொடலா இருக்கான் எல்லாம் இருக்கிறான் அப்படி பாடணும் இப்போ 50,000 மேடல் நம்ம விட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க என்னையும் ஒரு பாட்டுக்காரனா ஏற்றுக்கிட்டேளா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பினை கொடுத்து என் ஆர்பிஎஸ் செல்ல பிள்ளைகளுக்கு தான் நன்றி பாராட்டணும் நல்லா இருங்க மக்கா காலது எங்கே கோயம்புத்தூர்ல பாடாமலே போயிடுவோமோன்னு நினச்சேன் ஆனால் அம்மா விடலை மக்கா நீ வந்து கால் வைக்கும்போது நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு இத்தனை வருஷத்தில் எப்படியெல்லாம் ஆயிருக்கு நீ முத முத மேடையில் பாட்டு பாடின பாட்டு ரெக்கார்டுக்குன்னா போட்டு கேளுங்க சொன்னதெல்லாம் அம்மையை நடத்தி கொண்டே உண்டா இல்லையா சாமி கரெக்டா இன்னும் அம்மா தருவா கோபுரமும் கொடிமரமும் தாபுரமாய் துலங்கும் அக்கா அதில் மாற்றமே அப்புறம் அந்த லீவில் கொரோனா பீரியட் சும்மா இருந்தேன்னு ஒரு பையன் சொன்னான் குலசிக்கு பாடுவேன்னா பாடுவோம்டா ஏன்னா ஐயாவளியிலே சிவச்சந்திரன் ஆவாது வெட்டி ஜோலிய முடின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி சும்மா அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் ஒரு 10 பேர் அழகாக தூக்கி கொண்டு குலச முத்தாரம்ம சன்னிதானத்துக்குள்ளே கொண்டு விட்டுட்டாங்க திருவேற்காடு அப்படியே சும்மா போய் பார்ப்போமேனு தான் போனேன் கருவறையில் கொண்டு உட்கார வச்சிட்டேன் தென்காசியில் தான் புள்ள இருக்கா சரி போனேன் அது அங்கேயும் அப்படிதான் கரு அந்த பாக்கியம் யார் கொடுத்தது என் அப்பன் நாராயண வைகுண்டம் தந்த பிச்சை